கார்த்தி இருக்கியா போகிறான்ற மாதிரியே சொல்ற காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம கார்த்திக் அடிச்சுக்க ஆள் இல்லடா பாத்தியா என்ன ஒரு கலர் சென்ஸ் ஏண்டா இதுல நீ வெளியே போட்டு வரவே மாட்டியா இதெல்லாம் இவன் போட்டு வந்தானா அப்புறம் அவங்க அப்பா வெறும் உடம்போட வெளியே போறா கீழே வைடா அதெல்லாம் உங்க அப்பா சட்டை சரி வா போலாம் எங்கடா எங்கயா டேய் மறந்துட்டியா இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் ஒன் டே மேட்ச்டா இவன் ரூமுக்கு போய் இவன் அடிச்சு தொத்திட்டு ஃபுல்லா டேய் ஈவினிங் நியூஸ் பார்த்தா யார் ஜெட்சன் தெரிய போகுது இதுக்கு டே ஃபுல்லா வேஸ்ட் பண்ணுமா நான் வரல நீங்க போங்க அட பாவி அஞ்சு நாள் உட்காந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாப்பியடா ஆறாவது நாள் ஹைலைட்ஸ் எல்லாம் உட்காந்து பாப்பியே ஏன் நீ இப்பெல்லாம் பேசுற டேய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா டைட்டில் பார்க் வரைக்கும் போகணும் பிளீஸ் டைட்டில் பார்க்கா அங்க உனக்கு என்ன வேலை ஏன் அசிங்கமா அங்கெல்லாம் போயிட்டு இருக்க நீ டேய் எங்க அப்பா ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரா அப்ப எங்க கூட வரமாட்டேன் வர முடியாது கிளம்பு டேய் கிளம்புடா வீட்டை போட்டணும் மச்சான் நான் ஒரு கம்பெனி வரட்டுமா முதல்ல போய் ஒரு கம்பெனில வேலை பண்றேன் ஏய் கிளம்பு டேய் டேய் ஏய் நானுமா போய் தொலைங்களா என்னடா அவன் டைட்லி பார்க் போறேன்னு சொல்லிட்டு நாகேஸ்வர பார்க்ல வந்து உட்கார்ந்திருக்கான் அதான லவ் மேட்டரா இருக்கும் தாடி வர ட்ரிம் பண்ணிருக்கான் நம்மள கட்டி விட்டு வரானா கண்டிப்பா லவ் மேட்டரா தான் இருக்கும் கன்ஃபார்ம்டா பத்தியா சொன்னல்ல ஹாய் ஹாய் ரெக்கார்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா எப்படிங்க மறப்பேன் உங்களுக்காக நைட் ஃபுல்லாக வந்து எழுதுனேன் பரவாயில்லையே கையில் ரொம்ப அழகா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா ஏண்டா அவளுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா இவன் கோழிக்கு இருக்கிற மாதிரில எழுதுவான் தேங்க்ஸ் ஆல் தி பெஸ்ட் எதுக்கு இந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும்ல தேங்க்ஸ் பாய் ஏய் இந்த காதல் இருக்கே காதல் அது ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணும் நம்ம எல்லாம் கேட்டா ஒரு பயோடேட்டா கூட எழுதி தர மாட்டான் இதே ஒரு ஃபிகர் கேட்டோன்னே பாரு ரெக்கார்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறான் மாமன் அவனை எப்படி பிடிக்கிறான் பாரு கண்கள் இரண்டால் ஹலோ போக்கே சரியில்லை உன்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி அந்த பொண்ணோட போன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது வாங்கினியா மறந்துட்டா போடா ஏடா ஒரு பொண்ணுக்கு ரெக்கார்ட் நோட்டில் எழுதி கொடுக்குற அவளோட அட்ரஸ் பொண்ணு மேலே வாங்க மாட்டேன் நீ டேய் அது ஒன்றும் இல்லைடா நான் அவள் பார்க்கல வரும் போது கையை மறிச்சிட்டேன் சரி பாவமாக இருந்துச்சு அதான் எழுதி கொடுத்தேன் ஏண்டா அன்னைக்கு என் காலை மறிச்சு ஒரு சாரி கூட சொல்ல அவள் கையை மறிச்சது காரணம்லாம் சொல்கிறேன் நீ மாமனா ஏய் வாங்கடா போலாம் டேய் டேய் இருடா மச்சான் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க ஆமாம் அதான்டா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க ஆமாம் டேய் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க டேய் அப்பா சொல்றா தாச்சி டேய் இவன் நல்லா ஏமாட்டான்டா எப்படி சொல்ற டேய் அன்னைக்கு பார்க்ல அவளுக்கு ரைட் ஹேண்ட்ல தான் அடிபடுச்சு அதனால தான் எழுத முடியாதுன்னு சொன்னா ஆமா நீ கூட விடிய விடிய உட்கார்ந்து எழுதி போய் குத்தியே ஆனா அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுற பழக்கம் இருக்கிறவன் மச்சான் டேய் இவனை நல்லா ஏமாத்திடா அவ சரி அவன் லெஃப்ட் ஹேண்ட் உனக்கு எப்படி தெரியும் டேய் அன்னைக்கு ஃபாதரோட பேங்க் போயிருந்தேன் வால்ல அதான்டா அந்த ஆப்பிள் ஸ்கின் டோன் லிப்ஸ் கூட ஏதோ சொன்னீங்க என்ன தெரியாத சரி லிப்ஸ் அவ வந்து நான் மச்சா ஒரு பொம்பளைக்கு பீசாங்களே சலாடம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தா நான் பாத்துட்டேன் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க என்னடா போயிட்டான் ஓ இந்த பசங்க இருக்காங்களே இந்த பசங்க லவ்வர் வந்தா ஃப்ரெண்ட கேட்டி விட்டு போயிடானுங்கப்பா ஏய் எதுக்கு அடிக்க ஏமாத்துன நானா நான் போய் மாத்துன அன்னைக்கு கையில அடிபட்டுச்சு ரெக்கார்ட் எழுதி தர சொன்னல நான் கூட பொண்ணு ஏதோ பாவம் எழுதி கொடுத்தா அதுக்கு உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் பார்க் இருக்கு தானே ஐயோ ப்ராமிஸா நான் ரைட் ஹேண்ட் தான் அன்னைக்கு பேங்க்ல நீ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுனத என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டான் சொல்லு எதுக்கு ஏமாத்துன சும்மா ஏமாத்தணும்னு தோணுச்சு சரி நீ எந்த காலேஜ் எத்திராஜ் எது கேக்குற இல்ல காலேஜ் ஃபுல்லா சொல்ல போறேன் உனக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன் நீ அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஐ எப்படி அவளை கரெக்டாக சொல்கிற பசங்க சைக்காலஜி தெரியாதா பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவீங்க சிக்கலில் மாட்டி விட மாட்டீங்க பசங்க சைக்காலஜா அது எப்படி உனக்கு தெரியும் அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நீ ஹெல்ப் பண்ண வந்தல அந்த சைக்காலஜி தான் ஓ சரி உன் பேர் என்ன ஜனனி நைஸ் நேம் என் பேர் கார்த்திக் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா அடையாள ஐசிஐசிஐ பேங்க் இருக்குல்ல அங்கே நான் தான் மேனேஜர் போய் சொல்கிறேன்
எப்படி சொல்ற? இந்த இடத்துல தான் உட்கார்ந்திருப்பீங்க எப்ப பார்த்தாலும் நான் பாத்துக்கேனே. ஓ அப்ப டெய்லி நீ என்ன வாட்ச் பண்ற? ஐயா ஏய் சும்மா பேய் சொல்லாத. சத்தியமா நேத்து குளிச்ச. டேய் 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 மச்சான் ப்ளூ கலர் நல்லா இருக்குல? டேய் நான் எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். டேய் அந்த ப்ளூ கலரா நல்லா இருக்கல? போட டேஸ்ட் இல்லடா உனக்கு. என்னடா நான் ஆமா ஓ ஆல் பெரிய கரீனா கபூர் இரு எப்படி போய் நம்பர் வாங்கி நம்பர் ஈவ் டீசிங்ல மாட்டிப்ப. ஈவ் டீசிங்கா நானா போற டேய் இவனுக்கு போய் ப்ரோபோஸ் பண்ண வேணா மாட்டிக்குவானுங்க. இந்த ஏரியால இருக்க முக்காவாசி பொண்ணுங்க என்ன லவ் பண்றதுக்கு துடியோ துடின்னு துடிக்கிறாளுங்க. எப்படி வாங்கி வரோம் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது நீங்க எங்க போறீங்க? திருவான்மியூர் பஸ் ஸ்டாப். திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்பா? ஐயோ தேங்க் காட். திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்ல என் ஃப்ரெண்ட் இருப்பான். அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அர்ஜென்ட்டா அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை. இதை கொஞ்சம் அவங்ககிட்ட குடுத்துருங்களேன் ப்ளீஸ். இல்ல நானே போலாம் ஆனா எனக்கு பிளட் பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட். உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன தவிர எங்க டீம்ல எல்லாருமே கொஞ்சம் சுமாரா தாங்க இருப்பாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க போன் நம்பரை கொடுங்க. நானே அவன போன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து வாங்கி சொல்றேன். இந்தாங்க பணம் நம்பர் சொல்லு. 9840 111111. ஆட்டோ ஆட்டோவா? ஓகே நான் கொடுத்துறேன். ஓகேங்க பாய்ங்க. பாடி நம்பர் வாங்கிட்ட போல. சும்மா வாங்கنا தலைவர் மாதிரி மிமிகிரி எல்லாம் பண்ணி வாங்கنا. ஏண்டா எங்க அப்பா நல்லா தான இருக்காரு. ஏன் ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கறாரு சொன்னா? எது உங்க அப்பா நல்லா இருக்காரா? டேய் மச்சான் நீ ஏன் பாக்குறதுக்கு ஓரளவு சுமாரா இருக்க? ஆனா உங்க அப்பா நல்லா இருக்காரலாம் சொல்லாத. சரி எதுக்கு அந்த பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்த? டேய் அது வந்து நாமலாம் சேர்ந்து தண்ணி அடிக்க வச்சிருந்த காசு போய் அந்த பொண்ணுட்ட குத்துட்ட. மூஞ்சி பத்தி அதுக்கு நல்லா மூடி சுத்துற குவார்டர் பாட்டில் மாதிரி வாய உடைச்சிருண்டா அவனை. மச்சான் இன்னும் கொஞ்ச நேரத்துல 1000 ரூபாய் பணம் வந்துரும். அந்த பொண்ணு இங்க வந்துருவா. எப்படி எப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே அவளுக்கு போன் பண்ணுவேன். உங்க ஃப்ரெண்ட் என்ன பாக்கவே இல்லன்னு சொல்லுவா. அதுங்க என் ஃப்ரெண்டு பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டான் அப்படின்னு பணத்தை எங்க உங்களை பாத்து திருப்பி கொடுக்குறதுன்னு கேப்பா. நம்ம மீட் பண்ண அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஜாலிதான் இருமா இருமா அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு இப்பவே சரக்கு அடிக்கணும். ஆயிரபாடு இருடா அந்த பொண்ணு வந்துருவா. இப்போ பண்ணி வாங்க. அட இருடா வருவாடா. ஆமா நீ ஐயே என்னடா அந்த பையன் தொந்தரவு பண்ணிடுச்சே. மச்சான் ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுது என்னன்னு கேள. ஹலோ சொல்லுங்க. என்னடா நம்பர் டெம்பரரி நாட் இன் யூஸ் அப்படினா பில் கட்டலன அர்த்தம். அப்ப அந்த 1000 ரூபாய் பணம் இந்த வெச்சுக்கோ. இது 1500 ரூபாய் போகும். வேணுமா உனக்கு? ஏய் அது அவன் போன் தான்டா.